நல்லா ப்ரீஹீட் ஆகும் நல்லா காஞ்சிருச்சு இங்க நான் வந்து ஆயில் யூஸ் பண்ண போறது இல்ல அதுக்கு பதிலா ஒரு 4 டீஸ்பூன் வந்து ghee யூஸ் பண்ண போறேன் ஏன்னா ghee வந்து ஒரு நல்ல फ्लेवर கொடுக்கும் இப்போ গ্যাஸ வந்து லோ फ्लेம்ல வெச்சுโกங்க இந்த தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிரலாம் நான் வந்து ரெண்டு லார்ஜ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிரலாம் ஆனியன் ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கன போடுனே நம்ம வந்து இந்த ஜிஞ்சர் காலி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்க வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் காலி பேஸ்ட் யூஸ் பண்றேன் जिंजर गार्लिक पेस्ट போட்டுட்டு ஒரு 1 मिनट வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு 3 கிரீன் chili வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதே அப்புறம் ஒரு லார்ஜ் டொமேட்டோ வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கை அளவு புதினா இப்போ இது இன்னும் நல்லா வதங்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு எடுத்துக்கேன் ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 2 minutes cook ஆகட்டும் அப்பதான் இந்த வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரும் இப்போ நம்ம செக் பண்ணிரலாம் பாருங்க நல்லா வதங்கி இருக்கு வெங்காய தக்காளி எல்லாமே இந்த மாதிரி நல்லா வதங்கன உடனே இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்ல 1 கப் கேரட் வெச்சிருக்கோம் 1 கப் பீன்ஸ் அப்புறம் வந்து ஒரு 1/2 கேப்சிகம் அப்புறம் வந்து ஒரு கை அளவு கிரீன் பீஸ் இது ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிக்கோங்க இங்க லோ फ्लेம்ல இதெல்லாம் வச்சு கலருங்க. இப்போ நம்ம மசாலால ஆட் பண்ணிரலாம். இங்க நான் வந்து ஒரு ஸ்மால் டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் எடுத்துக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் தூள். 1 டீஸ்பூன் வந்து ப்ளெயின் レッド chili பவுடர். और 1/2 टीस्पून வந்து गरम मसाला இப்போ இதெல்லாம் மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இங்க நான் எடுத்துக்கிறது 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் இது 500 கிராம்ஸ் இது ஆட் பண்ணிரலாம் அதுக்கு 4 கப் தண்ணி 1:2 ரேஷியோல இப்போ நம்ம 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போறோம். ஏனா அப்பதான் அந்த ரைஸ் வந்து நல்லா ஒட்டாம வரும். நம்ம எல்லா இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு கம்மியா இருந்தா அதுக்கு நம்ம போட்டுக்கலாம்.
गैस வந்து ஹை फ्लेம்ல வெச்சுக்கோங்க மூடி போட்டு ஒரு 5 मिनिटஸ்லயே நல்லா கொதி வரும் நம்ம செக் பண்ணிரலாம் பாருங்க நல்லா கொதி வந்திருக்கு இந்த மாதிரி தான் கொதிக்கணும் இப்போ நம்ம chop பண்ண coriander leaves ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் வந்து ஃபுல்லா லோ फ्लेம்ல வெச்சு ஒரு 10 to 12 मिनिटஸ் இது குக்க ஆனாலே போதுங்க நம்ம वेजिटेबल பிரியாணி ரெடி ஆயிடும் இப்போ 12 मिनिटஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்த்தறலாம் பாருங்க பிரியாணி ரொம்ப நல்லா வெந்திருக்கு ரைஸ் கூட உடையாம வந்திருக்கு பாத்தீங்கன்னா அடி கூட புடிக்கவே இல்ல பாருங்க பன் கொஞ்சம் கூட அடியே புடிக்கல இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் நீங்களே பாத்தீங்களாங்க எவ்வளவு குயிக்காவும் ஹெல்தியாவும் ஒரு வெஜிடபிள் பிரியாணி நம்ம பிரப்பயர் பண்ணிட்டோம்னா Thank you।